இது வீ தமிழ் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள். இந்த ஜெயா காலேஜில் 18 நாளாக இருக்கிறேன், என்னை கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு நாதி இல்லை. என் வீட்டு என் சொந்தங்கள்லாம் பார்த்து ஒரு 18 நாள் மேலே ஆயிடுச்சு, யாராவது என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போங்க. இன்றைக்கும் இதே காலேஜில் தான் சூட்டுன்னு சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை, எடுத்தால் வாங்க போகலாம். அப்பாடி பிக் பாஸ் வீடியோ பரவாயில்ல போல இருக்குது. இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு எப்போ ஆங்கர் ஆனணும்? 18 நாளாக இதே காலேஜில் இருக்கேன், செக்யூரிட்டி என்னை பார்த்து சம்பளம் வாங்கிட்டியான்னு கேட்குறா போல். இந்த காலேஜில் நான் எம்ப்ளாயி நினச்சிட்டாரா என்ன எதுன்னு தெரில. வேறு வழி இல்லை, இன்றைக்கும் இதே ஜெய காலேஜ் தான் எடுக்க போகிறோம், ஏன்னா அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த காலேஜில். சரி, இன்றைக்கும் வந்து சொல்லுங்கள் வெளியில் நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக வந்து கொண்டு போக போகிறோம். எவ்வளோ மாணவர்கள் வந்து தமிழ் புலமை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மக்களே, நம்மளோட சொல்லுங்கள் விலங்கள் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க இந்த வாரம். அவங்ககிட்ட தான் வந்து கேட்க போகிறோம், எப்படிலாம் பதில் சொல்லி நம்மளை அசத்த போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஒரு ஆங்கில வார்த்தை வந்து சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் வந்து தமிழாக்கம் வந்து தரணும், சரிங்களா? இதுதான் வந்து நீ பண்ணுறவே தெரியும், நீ என்ன பண்ண வந்துக்கிறந்தான் தெரில எனக்கு. சரி, ஓகே, போயிடுவோம். உங்களுக்கான முதல் கேள்வி, சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன சின்னம், குறியீடு, குறியீடு. சரி, இரண்டாவது கேள்வி என்னன்னா சாக்கர், SOCCER, சாக்கர், அதற்குண்டான தமிழாக்கம் கால்பந்துண்ணா, கால்பந்து. முடிவடைகிற மாதிரி பேசுங்க, கால்பந்து விளையாட்டு, கால்பந்து விளையாட்டு. கால்பந்து விளையாட்டு என்பது சரியான பதில். உங்களுக்கு உண்டான அடுத்த கேள்வி, இவன் பதில் சொல்ல வரல, எனக்கு நல்லாவே தெரியுது அது. உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட், அணுமின் நிலையமா இல்லை, அங்கங்க பாக்குறேன். மின்னாக்கம் என்பது சரியான விடை. வாழ்த்துகள். அடுத்தபடியாக தலைப்பு வெளிச்சமா அதெல்லாம் என்ன தலைனா லைட்னா விளக்கு, தலைவலி. இந்த காலேஜுக்கே நீ ஒரு தலைவலியாக இருப்ப போல இருக்கு, தலைவலி. ஹெட்லைட்டுக்கு உண்டான தமிழாக்கம் வந்து முகப்பு விளக்கு, சரிங்களா? பவர் லைன்ஸ் LINES, பவர்னா அவரா, பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் கேட்டானா? இதுதான் கடைசி கேள்வி. தெரியல. பவர் லைன்ஸ் என்ன, அங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்க? அணு வேடிக்கை பார்த்துனு மின் நிலையமா இல்லை. பாதி வந்து சரியான பதில், பாதி சரியான பதில். அதை வச்சு சுட்டு ஏதாவது சொல்லு. பவர் லைனா மின் தொடர் என்பது சரியான விடை. ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏய் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் அதற்குண்டான தமிழாக்கம். தம்பி, உன்னை பார்த்தா வந்து அக்ரகாரத்தை விட்டு பையன், நல்லா படிக்கிற பையன் நாட்டம் தெரியுது, சரியா? தோப்பனாரண்ட நல்ல பேர் வாங்கணும்னா இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லு.
இதுنا ஏ சொல்லா கோபனா கோபம் இல்லை அது மாதிரியான ஒரு இதுதான் அது தலைவலி தலைவலினா ஹெட் ஏக் இல்லனா மனஉளைச்சல் என்பதே சரியான விடை உங்களுக்கான அடுத்த கேள்வி போயிடலாமா எல்லாரும் ஒரு ராக்டர்ப்பா என்ன புகழு காதல் கொண்டேன் தனுசு ஹரிஷ் கல்யாண் ஆவாரம்பூ விக்னேஷ் தம்பி வந்து சென்ட்ராயன் எல்லாரும் ஒரு நடிகராக இருக்கானுங்கப்பா அடுத்த கேள்வி போயிடலாமா ஹரிஷ் கல்யாண் ஒரு கேள்விக்காக கரெக்டாக பதில் சொல்லு லோ பட்ஜெட் ஹரிஷ் கல்யாண் லாரி என்பதற்கான தமிழாக்கம் வந்து என்ன கனவண்டியா இல்ல நான் அப்பவே சொன்ன அந்த பொண்ணுங்க தோத்து போயிட்டு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குதுங்க கனரக வாகனம் இல்லை மகிழுந்தா சரக்கு வண்டி பாதி கரெக்ட் சரக்கு வாகனம் ஏ நீ சரக்கு சரக்குன்னு அதுல இருக்காரா சரக்கு சரக்கு என்பது சரியான விடை இந்த பையனுக்கு காதல் கொண்டே தனுஷ் மறுபடியும் கரெக்டாக சொல்லி கைத்தட்டுங்க அடுத்த கேள்வி வந்து என்ன பார்த்தீங்கன்னா டர்மரிக் டீ சரிங்களா நீங்கள் இதை வந்து இந்த ரெண்டு வார்த்தையை வந்து தமிழாக்கம் பண்ணாலே அதுக்கு உண்டான விடை வந்துடும் சரி வாங்கண்ணா தேநீர் என் சைடு வருவேன் சார் பதில் சொல்லணும் வச்சுக்கோ மஞ்சள் மஞ்சள் தேநீரா மஞ்சள் தேநீரா மஞ்சள் தேநீர் சரியான சென்ட்ராயின் சொல்லியிருக்கிறார் பிளிசார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதற்குண்டான தமிழாக்கம் தெரியலண்ணா இல்லைண்ணா தெரியலண்ணா புரியல கொஸ்டினே முதல்ல புரியல பனித்துளினா பனித்துளி பனி புயல்னா பனி புயல் என்பது சரியான விடை ஆவாரம் பூ விக்னேஷ் அவர்கள் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறார் வாழ்த்துகள் வாழ்த்துகள் பிரேக் டவுன் ட்ரக் இதற்குண்டான தமிழாக்கம் பழுதடைந்த வண்டியானா பழுதடைந்த வண்டி என்பது சரியான காதல் கொண்டேன் தனுஷ் மூன்றாவது முறையாக சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் ஆரஞ்சுக்குண்டான தமிழாக்கம் சொல்லுங்க சாத்துக்குடியானா தெரியலண்ணா ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தின் தமிழாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சிலி பழம் உங்களுக்கான அடுத்த கேள்வி கார்டன் ரூம் பாதுகாப்பறை தோட்டாறை என்பது சரியான விடை முந்திரி கொட்டை மாதிரி முந்திக் கொண்டு தவறான பதில் சொல்லியிருக்கிறார் தமிழ் செல்வன் அவர்கள் அடுத்ததாக வந்து கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் சொல்லு யாராவது பாதி சொல்லுவாங்க சுட்டு மீதி பாதி சொல்ல போற தானே தெரியலா நீ எதை வச்சு சொன்னேன்னு எனக்கு தெரியும் உன்னை கொன்னு இங்கே புதைச்சிருவேன் ஒழுங்கா உட்காரு பதில் தெரியலடா தெரியல சொல்லு அதை விட்டு நீ எதுக்காக சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும் டேஞ்சர் பழம் நீ சொல்லுப்பா தெளிப்பு என்னமாண்ணா வண்ண தெளிப்பா வண்ண தெளிப்பா தெளிப்பு வரைதல் தெளிப்பு வரைதல் தெளிப்பு வரைதலா நீ இந்த கேம்ல இருக்க தெரியுமா தெரியாதா அப்பா இவன்ட்ட நான் போவே மாட்டேன் தெளிப்பு ஓவியம் ஓவிய தெளிப்பான் ஓவிய தெளிப்பான் நீ பதிலே சொல்லக்கூடாது இந்த கேள்விக்கு அமைதியா இரு அவன் இப்படி சொன்னா அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றான் இவன் துமி ஓவியம் என்பதே ஸ்ப்ரே பெயிண்டிங் உண்டான சரியான தமிழாக்கம் ஜெட் ஏர்கிராஃப்ட் தெரியலண்ணா யா ஒன்று சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவ சொல்லு இவன் ரெடி ஆகிடும் அதை வச்சு என்ன சொல்லுவான் என்ன பிச்சாடா எடுக்கிறாங்க போயிட்டு வாங்கன்ற தெரியலையா தலைவா ஏய் ஜெட்டி விமானமா ஜெட்டுனா அது இங்கிலீஷ் வார்த்தை அது ஒரு ஆங்கில வார்த்தை இல்ல ஏய் ரொம்ப கவுச்சி செட்டா இருக்கீங்கடா நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க தமிழ் தமிழை வளர்க்கலாம்னு வந்தா இங்க வேற ஏதோ வளர்க்குறீங்கடா இங்க அதுக்குண்டான பதில் நானே சொல்லிடுறேன் எப்பா அடே நீங்கள் என்ன யோசிச்சு தொலைகிறதுக்குள்ள ஜெட் ஏர்கிராஃப்டுக்கு உண்டான தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரை வானூர்தி கீ என்பதின் சரியான தமிழாக்கத்தை சொல்லுங்க சாவி தப்பு திருவுகோல் திருவுகோல் என்பது சரியான விடை வாழ்த்துக்கள் தம்பி பாலகிருஷ்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்களே இந்த சொல்லுங்க விழுங்க நிகழ்ச்சியில் வந்து இறுதிச் சுற்றில் 6 பேர் வந்து கலந்து கொண்டாங்க 4 பேர் வந்து சரியாக பதில் சொல்லலை அதனால் வந்து அவங்கள அப்படியே அனுப்பி வச்சாச்சு
இப்போ இருக்கக்கூடிய இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா டை பிரேக்கர் அப்படின்ற ஒரு நிலையில் வந்திருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ, யார் சரியான பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வீ தமிழ் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு. சரிங்களா, போயிடலாமா? சி பிளேன் என்பதின் தமிழாக்கம் என்ன? பார்வை விமானம். பார்வை விமானம். பார்வை விமானமா? சீனா அந்த சி கிடையாது, பார்க்கறது இல்லைப்பா. கடல் வானூர்தி என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தம்பி திவாகர் அவர்கள் இந்த சுற்றில் வெற்றி பெற்று வீ தமிழகம் சிறப்பு பரிசை வாங்க போகிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தம்பி. மக்களே, இந்த ஒரு அற்புதமான சொல்லுங்கள் விழுங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி திவாகர் அவர் வந்து வெற்றி பெற்று அவர் நண்பரோட கையால் இந்த பரிசை வந்து அவர் வாங்கிக்க போகிறாரு. தம்பி, நாங்கள் கட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு. வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகளை பேசி பழகுங்க, நண்பர்களாக ஒற்றுமையாக ஜாலியாக இருங்க. ரொம்ப நன்றி. இப்பொழுது வந்து இந்த வெற்றியாளர் திவாகர் அவர் வந்து இங்கே இருக்கார். அவர் வந்து ஓரிரு வார்த்தைகளை வந்து பகிரப்போகிறார் இப்பொழுது. ஆ, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் திவாகர், இந்த வெற்றி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஆ, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆ, இந்த விளையாட்டு எப்படி இருந்தது? ஆ, நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து நல்ல கேள்வி தான், ஆனால் ஆன்சர் தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்கள் ஃபஸ்ட் இயர் இருந்தால் தமிழ் படிக்கிறோம், மீதெல்லாம் இங்கிலீஷில் வந்துடும், தமிழ் அவ்வளோவும் படிக்க முடியல, அதனால் அவ்வளோவும் தெரியல எங்களுக்கு. வி தமிழுக்கு நன்றி.